மாய்காவில் உலுசுலாங்கூர் தொகுதிக்கான வேட்பாளர் மனு தாக்கலின் போது தேசிய தலைமையகத்தில் நமது உலுசுலாங்கூர் தொகுதியின் சார்பாக போட்டியிடுவதற்கு வேட்பு மனுக்கள் வரவேற்கப்பட்டன. எனக்கு வந்து 42 வருஷம் இந்த அனுபவம் இருக்கிறதுனால இந்த தொகுதியில் வந்து மக்களுக்கு ஒன்றும் நிறையா நான் சேவை செய்ய முடியுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. வணக்கம். நேற்று நடைபெற்ற மாய்காவின் உலுசுலாங்கூர் தொகுதிக்கான வேட்பாளர் மனு தாக்கலின் போது தேசிய தலைமையகத்தில் நமது உலுசுலாங்கூர் தொகுதியின் சார்பாக போட்டியிடுவதற்கு வேட்பு மனுக்கள் வரவேற்கப்பட்டன. அவற்றில் வந்து நிரந்தர தலைவருக்கு எந்த விதமான போட்டியும் இல்லாமல் நான் கடந்த காலத்தில் 3 தவணை தொகுதி தலைவராக இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதே போல் தலைவருக்கு 2 போட்டியிடுகின்றனர். 1 டத்தோ மூர்த்தி, இன்னொன்று டத்தோ சுரேஷ், 2 போட்டி போடுகின்றனர். அடுத்தது துணைத்தலைவருக்கு திரு ரவிச்சந்திரன் நடப்பு துணைத்தலைவரும் திரு நாராயணன் என்பவரும் கலைத்தலைவரும் போட்டி போடுகின்றனர். அடுத்ததாக ஆடிட்டருக்கு வந்து 4 போட்டி போடுறாங்க. 2 தேர்ந்தெடுக்க வேண்டும், 4 போட்டி போடுறாங்க. 1 திருமதி ஹர்ஜித், 2 வந்து திரு பொன்னுதுரை, 3 வந்து திரு பச்சையப்பன், 4 திரு மாரிமுத்து இவங்க போட்டி போடுறாங்க. வேட்பாளர்களுக்கு 11 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த போட்டியும் இல்லை. இதுதான் நடக்குது. இந்த தேர்தல் வந்து வருகின்ற 19 3 நடைபெறுகின்றது. உலுசுலாங்கூரில் உள்ள 34 கிளைகளும் 19 தேதி 3 நடைபெறுகின்ற ஆண்டு கூட்டம் முடிந்த உடனே தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தேர்தலில் சரியான வேட்பாளரை, நல்ல தலைவர் தலைமைத்துவத்தை மீண்டும் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நல்ல சேவை செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். என் பெயர் டத்தோ மூர்த்தி கண்டையா. நான் வந்து ஏறக்குறைய 32 மாய்காவின் உறுப்பினராகும். 22 வந்து இளைஞர் பகுதியில் வந்து இளைஞர் பகுதி தொகுதி துணைத்தலைவராகவும் வகித்திருந்திருக்கிறேன். இப்பொழுது வந்து மாய்காவின் உலுசுலாங்கூர் தொகுதியின் பொருளாளராக கடந்த 2 பொறுப்பேற்று அதன் சேவைகளை செய்து வந்திருக்கிறேன். அது மூலமாக நிறையா தொகுதியின் தலைவருக்கு ஒத்துழைப்புடன் அவரோட இணைந்து நிறையா சேவைகள் செய்து வந்துள்ளேன். இப்போ வந்து அவருடைய தொகுதி தலைவருடைய பதவி காலியாக இருந்ததுனால, அவருடைய தவணை முடிந்ததுனால அந்த பதவிக்கு நான் வந்து தொகுதியின் தலைவருக்கு நான் போட்டியிட நேற்று என்னுடைய மனு தாக்கலை செய்தேன். என்னுடைய எண் வந்து 1. நான் வந்து ஏறக்குறைய 32 வந்து மாய்காவில் வந்து இப்போ இருக்கிற தேசிய தலைவர் அவருடைய தலைமைத்துவத்தில் நான் இளைஞர் பகுதியில் வந்து உலுசுலாங்கூரில் துணைத்தலைவராக இருந்திருக்கிறேன். அதன் பிறகு அவருடைய காலகட்டத்தில் தான் நான் வந்து உலுசுலாங்கூர் தொகுதியின் பொருளாளராகவும் நான் இருந்திருக்கிறேன். இப்போ அந்த பதவிக்கு தொகுதியின் தலைவர் பகுதி காலியாக இருக்கிறதுனால அந்த பதவிக்கு நான் போட்டியிடுகின்றேன். ஓகே, நான் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நான் வந்து பல இயக்கங்கள் இருந்திருக்கிறேன். அதாவது கப்கிம் எனப்படும் தேசிய பயிற்சிய ஒரு தொழில்துறை பயிற்சி கல்லூரி தேசிய தலைவராக இப்போ இருந்து கொண்டு வரேன். அதன் மூலியமாக நான் நிறையா கல்லூரிகளுக்கு இணைந்து அரசாங்கத்துடன் பல மானியங்களும் சரி அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து தீர்வு கண்டிருக்கிறோம். அதனை தொடர்ந்து நான் வந்து கோலாலம்பூர் சுலாங்கூர் வர்த்தக சங்க சார்பில் நான் வந்து நிறையா உலுசுலாங்கூர் உள்ளவர்களுக்கு சிறு தொழில் செய்கிற, குறிப்பாக சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் செய்கிற ஆரம்ப கட்ட பொருட்களை, அதாவது தொழில் செய்கிறான பொருட்களை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. வந்து தொடர்ந்து எனக்கு வந்து 42 இந்த அனுபவம் இருக்கிறதுனால இந்த தொகுதியில் வந்து மக்களுக்கு ஒன்று நிறையா நான் சேவை செய்ய முடியுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கல்லூரி மூலயமாக நான் 100,000 வெள்ளி வந்து தேசிய இளைஞர் பகுதிக்கும் நான் வந்து இதுக்கு முன்னுக்கு வழங்கியிருக்கிறேன். ஸோ ஆகையால் இந்த தொகுதியில் எனக்கு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தால் நான் இன்னும் நிறையா தொகுதி தலைவர்களுக்கும் சரி அங்குள்ள மக்களுக்கும் நிறையா சேவையாற்ற முடியும். அரசியலையும் எடுத்துன்னா உலுசுலாங்கூர் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தோமாக்கா பிஎஸ் அரசாங்கம் மூலயமாக நம்ம ஒன்றிணைந்து இருந்திருக்கிறோம் அரசாங்கத்தில். இப்போ குறிப்பாக நீங்கள் நடந்து முடிந்த கோலகுப்பு பாரு இடைத்தேர்தலை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த பிஎச் அரசாங்கத்தோடு இணைந்து மாய்கா வந்து உலுசுலாங்கூர் தொகுதி முழுமையாக நாங்கள் வந்து சேவையாற்றி அதோடய வெற்றியை உறுதி செய்திருக்கிறோம். இதுவே எங்களுடைய முதல் இது. இது வந்து ஒரு உதாரணம். ஸோ தொடர்ந்து இம்மாதிரியான அரசாங்கத்தோடு இணைந்து மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதுக்கான தேவைகளை நம்மளால் செய்ய முடியும்.